Thank you.
குருவானவர் எழுகிற நேரத்திலே எழுந்து அவரை போல ஆலயத்திலே போய் ஜெபிக்கிற நேரத்திலே ஜெபித்து அவர் செல்லுகிற இடமெல்லாம் கூட செல்லுகின்றான். அந்த திறப்ப அந்த நாடக விழா ஆரம்பமானது. பல்வேறு நாடகங்கள் பல்வேறு கல்லூரிகளால் நடத்தப்பட்டாலும் இந்த குறிப்பிட்ட நாடகத்தில் நடித்த இந்த குருவாக நடித்த இவனுடைய நடிப்பு ஒரு குருவாக அவன் வாழ்ந்து காட்டியதால் அவனுக்கு முதல் பரிசு கிடைத்தது. அவன் கல்லூரிகளை சேர்க்கப்பட்டு அந்த படிப்பை முடித்த பிறகு தான் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு பங்கு தந்தையை பார்க்க வருகிறான். அப்பொழுது எனக்கு திருமுழுக்கு கொடுங்கள், நான் கிறிஸ்தவனாக மாற விரும்புகிறேன் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் உன்னுடைய பெற்றோரை அழைத்து வா என்று சொல்லுகிறார். அந்த பெற்றோரை வந்து இவரை பார்க்கிற பொழுது அந்த தந்தை அதிர்ந்து போய்விட்டார். அந்த மாணவனுடைய தந்தை ஒரு இந்து அறநிலையத்தினுடைய ஒரு ஆலயத்தினுடைய முக்கியமான ஒரு குருவாக இருக்கிறார். ஆகவே அவருடைய மகனை எப்படி கிறிஸ்தவத்திற்கு அழைப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அவர், தந்தையே, 20 ஆண்டுகளாக என்னுடைய மகனை என்னுடைய ஆலயத்திற்கு என்னுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மலர் சாத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் அழைத்து சென்றிருந்தேன். ஆனால் 5 நாள் உங்களோடு தங்கியிருந்ததால் அவனுடைய வாழ்க்கையில் பல புதிய பரிணாமங்களை நான் பார்க்கிறேன். புதிய எண்ண அலைகளை பார்க்கிறேன். நம்பிக்கைக்குரியவனாக, மனித நேயமுக்கவனாக, மற்றவர் மீது அன்பு காட்டக்கூடியவனாக, மன்னிக்கக்கூடியவனாக இவன் அந்த நாளிலே மாறியிருக்கிறான். ஆகவே இவன் என்னுடைய மகன் என்பதை விட உங்களுடைய பிள்ளை. அவனுடைய விருப்பப்படி நீங்கள் ஞான தீட்சை கொடுங்கள் என்று கடிதம் எழுதி கொடுத்தாராம். ஒரு குருவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. ஒவ்வொரு குருவும் ஒரு திறந்த புத்தகம் என்று சொல்லுவார்கள். பல்வேறு திறனாய்வுகளுக்கு உட்பட்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் திருப்பலி முடிந்த பிறகு பங்கு தந்தை தன்னுடைய பங்கு இல்லத்திற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு ரோஜா தோட்டத்திலே அந்த ரோஜா செடியில் இருக்கிற இலைகளை எல்லாம் பித்து போய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிறுமி நின்று வேடிக்கை பார்க்கிறாள்.
உனக்கு ஏதாவது பூ வேண்டுமா என்று கேட்டபொழுது அதெல்லாம் வேண்டாம் ஃபாதர் என்று சொல்லிவிட்டு அங்கேயே நிற்கிறாள். இவர் பல செடிகளை இலைகளை கொய்துவிட்டு அந்த சிறுமியை பார்க்கிற பொழுது பூ தான் வேணான்னு சொன்னிய, ஏன் அங்கேயே நிற்கிற என்று சொல்லும்போது, இல்லை அந்த ரோஜா செடியிலிருந்து அந்த காய்ந்த இலையை பிக்கிறீங்கல்ல, அப்போ கையில் முள் குத்தும்ல, குத்துச்சுன்னா இயேசுவேன்னு சொல்கிறீங்களா? சனி இவனுக்கு நன்றி கூறுகிறோம். இவர்கள் கற்றதை ஏற்றுக்கொண்டதை போதித்ததை விசுவசித்ததை வாழ்ந்து காட்ட புறப்படுகிறார்கள். ஆகவே இவருடைய பணியும் வாழ்வும் சிறப்படைய, குறிப்பாக இவர்கள் ஒரு மிஷினரியாக வேத போதக பணியாற்ற மலாவி ஆப்பிரிக்காவுக்கு செல்லுகிறார்கள். ஆகவே இறைவன் இவரோடு துணை இருந்து இவர்களை பாதுகாத்து பராமரித்து இவர்களுக்கு தேவையான எல்லா அருளையும் தூயாவியின் கொடைகளையும் கிறிஸ்து அனுபவத்தையும் இறைவன் உங்களோடு இருக்கிறார், இயேசுவின் திருதயம் உங்களை என்றும் பின்தொடரும் என்று இவர்களை அனுப்பி வைக்க என்னுடைய திருப்பள்ளியிலே உருக்கமாக நாம் அன்றாடுவோம். இந்த திருப்பள்ளியை இறைவனுக்கு உகந்த பலியாக நாம் ஒப்புக்கொடுக்க நம் குற்றம் குறைகளை எண்ணி இறைவன் திருமுன்னால் மனம் வருந்தி மன்னிப்பு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை இதை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இல்லை
மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்தியும் என்னுடைய பெற்றோருக்காகவும் இங்கே குழுமையுள்ள அனைத்து அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் இறை மக்கள் உங்கள் அனைவருடைய கருத்துக்களையும் சேர்த்து என் குடும்பத்திலே மறைத்து போன ஆன்மாக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே என்னுடைய பெரியம்மா பாத்திமா மேரி அவரது ஆன்மாக்காகவும் ஜெபித்து ஒப்பு கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேர் பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள் வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தன் உடலையும் இரத்தத்தையும் தாராளமாய் கொடுத்த நிகழ்வை நினைவு கொண்டாட்டமாக செய்ய புனித பவுல் கொரிந்தியருக்கும் இன்று நமக்கும் கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதலாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 23-26 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இயேசு, அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும், புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா, நன்றி நன்றி தலைவா. என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா,
நன்றி நன்றி இறைவா இறைவா நன்றி நன்றி தலைவா பிரிய சொல்லி அழைத்தாயின் இறைவா நன்றி நன்றி தலைவா இவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும். போவனேசேசு என்ற அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பத்லமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். புதிய குரு அருள் தந்தை கிறிஸ்டோபர் அவர்களே, அவரோடு புதிதாக இணைந்து குறுப்பட்டம் பெற்ற குருக்களே, அன்பு தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்குமே இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்று நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியின் நாள். காரணம், நம்முடைய மண்ணின் மைந்தர் கடந்த 13ஆம் தேதி சென்னையிலே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தம்முடைய முதல் திருப்பலியை தான் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த இந்த தஞ்சை மண்ணிலே இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கடவுள் அவர் மீது பொழிந்த அளவற்ற நன்மைகளை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். அந்த நன்றி திருப்பலியிலே கலந்து கொண்டு நாமும் இறைவனுக்கு நன்றி செலுத்த நம்மையும் அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவதாக அவர்களுடைய பெற்றோர்களை நாம் இந்த நேரத்திலே நினைக்காமல் இருக்க முடியாது. திருவாளர் ஸ்தனிஸ்லாஸ், திருமதி சம்மனசுமேரி இவர்கள் தங்களுடைய ஒரே மகனை இறைமகன் இயேசுவினுடைய பணிக்காக அமலமரி சபைக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இது மாபெரும் தியாகம். தன்னுடைய ஒரே மகனை அனுப்பிவிட்டார்களே, அப்படி என்றால் அவர்கள் பெருமைக்கு உரியவர்கள்தானே, பாராட்டுதலுக்கு உரியவர்கள்தானே. ஒருமுறை கரங்களை தட்டி அந்த பெற்றோர்களை வாழ்த்துவோம். இன்று நாளிலே புது நன்மை வாங்குவதற்காக நம்முடைய புதிய தந்தை கிறிஸ்டோபர் அவர்களுடைய சகோதரியினுடைய மகள் இங்கே இருக்கின்றார். அவருக்கும் இறைவன் தம்முடைய நிறைவான ஆசீரை நல்லதொரு எதிர்காலத்தை கொடுக்க வேண்டுமென்று அவருக்கும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம், கரங்களை தட்டி அந்த சிறுமியையும் பாராட்டுவோம். அன்பானவர்களே, இன்று ஒரு விருது வாக்கோடு நம்முடைய தந்தை அவர்கள் தன்னுடைய பணியை தொடங்குகின்றார்கள். அவர் எனக்கு கொடுத்த அழைப்புதலிலே பார்த்தேன். அந்த அழைப்புதலிலே அவருடைய மோட்டோ, அவருடைய விருது வாக்கு அதிலே பதிவு செய்திருந்தார். உம் கையில் என் வாழ்வை சமர்ப்பிக்கிறேன் என்று அதிலே எழுதியிருந்தது. இதை படித்தவுடனே எனக்கு இறைமகன் இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது இறுதி வேளையிலே தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். லூக்கா நற்செய்தி 23ஆவது அதிகாரம் 46ஆவது இறைவார்த்தையிலே நாம் படிக்க முடியும். அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? தந்தையே, உமது கையிலே என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு ஆண்டவர் தன்னுடைய சாவின் நேரத்திலே, மரண நேரத்திலே தன்னுடைய ஆவியை கையளிக்கின்றார். அப்பொழுது தந்தையிடம் செபிக்கிறார். என்ன இந்த இறை வார்த்தையை இவர் தன்னுடைய விருது வாக்காக எடுத்திருக்கிறாரே என்று நான் நினைத்தேன். பிறகு கொஞ்சம் சற்று யோசித்தேன். அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருந்தது. இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே தந்தை கொடுத்த பணிகள் எல்லாவற்றையும் முடித்த பிறகு சிலுவையிலே தொங்கிய பொழுது தன்னுடைய இறுதி நேரத்திலே தன்னுடைய ஆவியை தன்னுடைய தந்தையிடம் ஒப்படைக்கின்றார். ஆனால் நம்முடைய புதிய தந்தை, புதிய குரு அவர்கள் தன்னுடைய பணியை தொடங்குவதற்கு முன்னதாகவே தன்னுடைய வாழ்க்கையை கடவுளிடம் சமர்ப்பித்துவிட்டு அர்ப்பணித்துவிட்டு தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். இது ஏறக்குறைய அன்னை மரியாள் சொன்னால் அல்லவா, இதோ ஆண்டவருடைய அடிமை. கப்ரியல் வானதூதன் அன்னை மரியாளை பார்த்து, இது நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர், அவர் மேன்மை மிக்கவராய் இருப்பார் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் கூறினால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்தாள். அப்படித்தான் இந்த புதிய குருவும் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கரங்களிலே அர்ப்பணித்து விட்டு தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். ஆகவே அவருடைய விருது வாக்கின்படி அவர் தன்னுடைய பணியை தொடங்க மீண்டுமாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்வோம். கரங்களை தட்டிக்கிட்டே இருந்தால் அப்போ எப்போ இறை வார்த்தைக்கு வர்றது, எப்போ மறைவுரைக்கு வர்றதுன்னே தெரியலை. இருந்தாலும் அதற்கு முன்னதாக இப்பொழுது தந்தை அவர்களின் மீது கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே
இந்த ஒரு பாடலை பாடி ஆவியானவர் இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதற்கு முன்பாக யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெறுகின்றார். அப்பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நிகழ்ச்சியை நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அதன் பிறகு ஆவியானவர் அவரை வழி நடத்துகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இவரையும் தன்னுடைய பணி வாழ்க்கை முழுவதிலும் வழி நடத்த வேண்டும் என்று இப்பொழுது வானம் திறந்து வெண்புறா போல என்ற பாடலை பாடி நம்முடைய தந்தைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் அல்லவா. இப்பொழுது அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தந்தைக்காக ஜெபிப்போம். திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே. மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே, அப்படியே நடக்கணுமே. வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். தந்தை அவர்கள் நம்முடைய மறைமாவட்ட நம்முடைய மறைவட்ட அதிபர் தந்தை நம்முடைய பேராலயத்தின் பங்கு தந்தை அவர்கள் மிக சிறப்பாக ஒரு குருவினுடைய பணி என்ன என்பதை குறித்து தொடக்க உரையிலே மிக சிறப்பாக அவர் சொல்லியிருக்கின்றார். இறைவனுடைய அழைப்பை குறித்து வேதாகமத்திலே நாம் நிறைய படிக்கலாம். அநேகரை தேவன் தன்னுடைய பணிக்காக அழைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய அழைப்பும் வித்தியாசமானது, ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஆனால் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற பொழுது ஒவ்வொரு குறிக்கோளோடு இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் விடுதலை பயண நூலிலே 3வது அதிகாரத்திலே 4வது இறைவார்த்தையிலே மோசேயை கடவுள் எரியும் உட்பதரின் வழியாக அழைக்கின்றார். எதற்காக மோசேயை கடவுள் அழைத்தார்? இதோ என்னுடைய மக்கள் எகிப்து தேசத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்களை விடுவிக்க நான் வந்தேன், அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி மோசேயை அழைக்கின்றார். ஆனால் முதலாவதாக மோசே அவருடைய அழைப்பை ஏற்க தயங்குகிறார். ஆனால் இறுதியாக இறைவனுடைய அழைப்பை ஏற்ற அவர் எகிப்து தேசத்திற்கு மீண்டும் செல்லுகின்றார். அங்கே பாரவோனின் அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ராயல் மக்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு அழைத்து செல்லுகின்ற நிகழ்ச்சியை நாம் விடுதலை பயண நூலிலே வாசிக்கிறோம். கடவுளுடைய அழைப்பிலே ஒரு திட்டம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அதை போன்றுதான் ஒவ்வொருவரையும் சாமுவேல் ஆகமத்திலே சாமுவேலை அழைத்ததை குறித்து நாம் 3வது அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்க முடியும். அங்கேயும் அவருடைய அழைப்பு ஒரு வித்தியாசமானது. அவர் தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே கடவுள் அழைக்கிறார், சாமுவேல் என்று அழைக்கிறார்.
சாமுவேல் எழுந்து குரு ஏலியிடம் சென்று, ஏன் என்னை அழைத்தீர்கள், இதோ நிற்கிறேனே என்கின்றார். குரு ஏலி சொல்லுகிறார், நான் உன்னை அழைக்கவில்லை, போய் தூங்கு என்கிறார். இப்படி மூன்று முறை நடக்கிறது. மூன்றாவது முறைதான் குரு ஏலி சொல்லுகிறார், அடுத்த முறை அவர் உன்னை அழைத்தார் என்றால் ஆண்டவரே பேசும், இதோ அடியை நான் கேட்கிறேன் என்று சொல் என்கிறார். நான்காவது முறையாக கடவுள் சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்த சாமுவேலுக்கு அருகிலே நின்று அழைத்த பொழுது, ஆண்டவரே பேசும், இதோ உம் அடியேன் கேட்கிறேன் என்று பதிலை சொல்லுகிறான். ஆண்டவர் அவனை இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கினராக உயர்த்துகின்றார். இதை நாம் படிக்கிறோம். சாமுவேலினுடைய அழைப்பு வித்தியாசம், அவருடைய குறிக்கோள், அவருக்கு வைத்திருந்த திட்டங்கள் வித்தியாசம். இப்படி ஒவ்வொருவருக்குமே வேதாகமத்திலே பல்வேறு அழைப்புகள். எரேமியாவாக இருக்கட்டும், எசாயாவாக இருக்கட்டும், தானியலாக இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வித்தியாசமானதொரு அழைப்பு, வித்தியாசமானதொரு திட்டம். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலும் இறைவனுடைய அழைப்பை பார்க்கிறோம். பேதுருவை அழைக்கின்றார், பவுலை அழைக்கின்றார். இப்படி ஒவ்வொருவருடைய அழைப்பை குறித்தும் நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அன்பானவர்களே, அப்படித்தான் இறைவன் இந்த கால சூழ்நிலையிலே இப்பொழுது நம்முடைய தந்தை கிறிஸ்தோபர் அவர்களை தன்னுடைய பணிக்காக, ஒரு திட்டத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக அழைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய தந்தை அவர்கள் இப்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தந்தை அவர்கள் பெரிய ஞானியாக இருந்ததினால் அழைத்தாரா, அல்லது வலிமையோடு இருக்கிறார், மிகுந்த அறிவாற்றல் மிகுந்தவர் என்றெல்லாம் நினைத்தா கடவுள் அவரை அழைத்தார்? இல்லவே இல்லை. புனித பவுலடியால் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:27 இறைவார்த்தையிலே இப்படி சொல்லுகிறார், ஞானம் மற்றவர்களை மடமையாக்குவதற்காக உலகம் மடமை என்று கருதுவதை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்று சொல்லுவார். வலிமை உற்றவர்களை வெறுமையாக்க வலிமை அற்றவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்தார் என்று அவர் கூறுவார். இப்பொழுது நம்முடைய தந்தை அவர்களை, புதிய குருவை கடவுள் அழைத்ததனுடைய நோக்கம் அவர் பெரிய அறிவிலே மிகுந்தவர், ஆற்றலிலே உயர்ந்தவர் என்பதற்காக அல்ல, பலவீனமானவர் ஆகவே கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவேதான் புனித பவுலடியார் இப்படியாக சொல்வார், என்னுடைய பலவீனத்திலே கடவுளுடைய பலம் விளங்கும். கடவுள் பவுலடியாரை பார்த்து சொல்வார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் விளங்கும் என்பார். அப்படித்தான் இந்த புதிய குருவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய பலவீனம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ, எவ்வளவாய் அவர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரோ, அப்படியா தந்தையாக இருந்த வேளையிலே ஜெர்மனி தேசத்திற்கு செல்லுகின்றார், ஒரு பங்கிற்கு செல்லுகின்றார். அந்த பங்கிலே பங்கு தந்தை பல ஆண்டுகளாக இல்லை. வருகின்ற எந்த தந்தையுமே அவர்கள் பங்கு தந்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அங்கே யாரும் பங்கு தந்தையாக இல்லை. அப்பொழுது மக்கள் அனைவரும் வந்து திருத்தந்தையிடம் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பங்கு தந்தையை கொடுங்கள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், மிகுந்த ஞானமுள்ளவராக, உயர்ந்த படிப்பு படித்தவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நன்றாக மறைவுரை ஆற்றுகின்றவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மிகுந்த செல்வாக்குள்ள குடும்பத்திலிருந்து, பணக்கார குடும்பத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். இந்த மூன்று பண்புகளையும் உள்ள ஒரு தந்தையை எங்களுக்கு பங்கு தந்தையாக அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது திருத்தந்தை அவர்களை பார்த்து சொன்னாராம், நீங்கள் சொல்லுகின்ற இந்த மூன்று குணங்களும் இந்த மூன்று பண்புகளும் என்னிடமே இல்லையே. நான் பணக்கார குடும்பத்திலிருந்து வரவில்லை. நான் நன்றாக மறைவுரை வைக்க எனக்கு தெரியாது. நான் மிகுந்த படிப்பு படித்தவனும் அல்ல என்று சொல்லுகின்றார். அதை சொல்லிவிட்டு சொல்லுவார், உங்களிடம் அனுப்பப்படுகின்ற தந்தை எவ்வளவு குறைபாடு உள்ளவராக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குறைபாடுள்ள என்னைத்தான் இறைமகன் இயேசு இந்த திருச்சபையினுடைய தலைவராகவே உயர்த்தியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு அனுப்புகின்ற தந்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அன்பானவர்களே, குறைகள் உள்ளவரை தேவன் நிறைவுள்ளவர்களாக மாற்றுகின்றார். அப்படித்தான் இந்த குறையுள்ள நம்முடைய தந்தை அவர்களை நிறைவுள்ளவராக மாற்றி
இறைவன் தன்னுடைய பணிக்காக பயன்படுத்த போகின்றான். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம், கடவுள் ஏன் 12 தேர்ந்தெடுத்தார் என்று. அவர் தாம் விரும்பியவர்களை அழைத்தார். எதற்காக அழைத்தார் என்றால் 3 காரணத்தை இறைவன் நற்செய்தியிலே மார்க்கு குறிப்பிடுகின்றார். முதலாவதாக தம்மோடு இருப்பதற்காக, இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக, மூன்றாவதாக பேய்களை ஓட்டும் அதிகாரத்தை கொண்டிருப்பதற்காக கடவுள் அவரை அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முதலாவதாக தம்மோடு இருக்க வேண்டும். இறைவனோடு இறைமகன் இயேசுவோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைமகன் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். தந்தை அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு இறைமகன் இயேசு கேட்டுக்கொண்டிருந்தால் மார்த்தால் இயேசுவிடம் வந்து என்னுடைய சகோதரி மரியாவை எனக்கு உதவி செய்யும்படியாக சொல்லும் என்று சொன்ன பொழுது இயேசாண்டவர் மார்த்தாவை பார்த்து சொல்லுகின்றார், மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாது என்கின்றார். மரியாள் என்ன நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால்? இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆம், தம்மோடு இருந்தார், அவரோடு இருந்தார். ஆகவே அவர் இறைவனுடையதை கற்றுக்கொண்டார். அப்படித்தான் இந்த குருவானவரும் இறைவனுடைய பாதத்திலே முதலாவதாக அமர கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவாய் அதிகமாக ஜெபிக்கிறாரோ அவ்வளவாய் கடவுளை பற்றி அவர் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும், கடவுளுக்கு தம்மை வெளிப்படுத்த முடியும். இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நம்முடைய தந்தை அவர்கள் முன்னுரையிலே மிக சிறப்பாக அதை சொன்னார்கள். 1984 புதுக்கோட்டையிலே நானும் என்னோடு சேர்ந்த 3 குருக்கள், நம்முடைய தந்தை செபாஸ்டின், தந்தை ஜோசப் வெளிநாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார், 4 பேர் குருப்பட்டம் பெற்றோம். குருப்பட்டம் பெற்றவுடனே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். குருவானவராக மாறிவிட்டோம், இனிமேல் ஒரு கவலையும் இல்லை, எப்போதும் சந்தோஷம்தான், எப்போதும் மகிழ்ச்சி தான், கண்ணீர் இல்லை, கவலை இல்லை என்று நினைத்தேன். முதலிலே மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய பொழுது அந்த சந்தோஷத்திலே குறைவில்லை, நன்றாக இருந்தது. பங்கு தந்தையர்கள் பொறுப்பெடுத்து கொண்டார்கள். ஆனால் பங்கு தந்தையாக மாறின பிறகுதான் பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. பலவிதமான துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. முதல் பங்கிலே தான் அப்படி இருந்தது என்றால் மறுபங்கிற்கு போனால், இன்னொரு பங்கிற்கு போனால் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் இடம்தான் மாறினதை தவிர மற்றவைகள் எல்லாம் அப்படியே தான் இருந்தது. அதே சவால்கள், அதே கஷ்டங்கள், எல்லாமே மக்கள் தான் மாறினார்களே தவிர பிரச்சனைகள் அப்படியே தான் இருந்தது. பல பங்குகளிலே இதுவரை பணியாற்றிருக்கிறேன், ஆன்மீக மையங்களிலே பணியாற்றிருக்கிறேன். ஆனால் எல்லா இடத்திலையுமே சவால்கள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, கண்ணீர் விட்ட நாட்களும் உண்டு, அதை மறுக்க முடியாது. தொடக்க காலத்திலே கண்ணீர் விட்ட நாட்களும் உண்டு. சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருப்போம், இனிமேல் கவலை இல்லை என்று அல்லவா இந்த குருத்துவத்தை தேர்ந்தெடுத்தோம், ஆனால் இப்படி ஆகிவிட்டதே கதை என்று நினைத்தேன். எல்லா குருக்களுக்குமே இந்த நிகழ்ச்சிகள் ஏற்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கடலிலே கப்பல் இருந்தது என்றால் கப்பல் புயலை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், மலைகளை சந்தித்தான் ஆக வேண்டும், பெரும் காற்றுகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், அலைகளை அது கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். அதிலே மாற்று கருத்து இல்லையே. அப்படி என்றால் இயேசுவுக்காக நற்செய்தி பணியை செய்ய வந்திருக்கின்ற நம்ம வாழ்க்கையிலும் கூட இத்தகைய சவால்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஒருவேளை நான் மகிழ்ச்சியோடு நான் சொல்ல வேண்டும் என்றால், இந்த கத்தீட்ரல் பங்கிலே 7 பணிபுரிந்தேன் அல்லவா,
அதுதான் மற்ற இடங்களிலே பணிபுரிந்ததை விட மிகுந்த சந்தோஷமாக இருந்தது என்று சொல்ல முடியும். ஆகவே உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றிகள். அன்பானவர்களே, இந்த குருத்துவ வாழ்க்கையிலே நாம் இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அழைத்தவர் நம்மளோடு இருக்கிறார். நற்செய்தியிலே படிக்கிறோம் அல்லவா, நம்மளோடு இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவர்களை விட மிக பெரியவர். ஆக நம்மளை அழைத்தவர் நம்மளோடு இருக்கிறார். ஆக தந்தை அவர்களே, புதிய தந்தை அவர்களே, உங்களுடைய பணி செய்கின்ற வாழ்க்கையில் இன்று மிகுந்த மகிழ்ச்சியோடு குருப்பட்டத்தை பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. ஆனால் நீங்கள் இனிமேல் செய்ய போகின்ற பணிகளிலே நிச்சயமாக பலவிதமான துன்பங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனால் கவலைப்படாதீர்கள், உங்களை அழைத்தவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார், உங்களுக்கு ஆறுதலை தருவார், உங்கள் கண்ணீரை துடைக்கின்றவராக இருப்பார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் சந்தோஷத்தை மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பார். பவுலடியார் சொல்லுவார் அல்லவா, உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி என்று. அத்தகைய மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் இருக்கும், அதை யாராலும் எடுத்துக்கூட முடியாது. ஓ, உங்களுடைய குறைகளோடு நீங்கள் செல்லுங்கள், உங்களுடைய குறைகளிலே கடவுளுடைய வல்லமை விளங்கும். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அந்த ராஜா இடத்தில் பரம்பரை சொத்தாக ஒரு வைரக்கல் இருந்ததாம். ஆனால் அந்த வைரக்கல்லிலே ஒரு கீறல் விழுந்து விட்டது. அது பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தது. ஆகவே வைர வியாபாரியிடம் அழைத்து இதை சரி செய்யும்படியாக சொல்லி இருக்கிறார்கள். பல பேராலே முடியவில்லை. இறுதியாக வைரத்தை பற்றி நுணுக்கமாக அறிந்தவர், நன்றாக அதை செதுக்கக்கூடியவர் ஒருவர் வந்து ராஜாவிடம், நான் அந்த கீறலை மாற்றி விடுகிறேன் என்று சொன்னார். ராஜாவும் நம்பி அவரிடம் கொடுத்தார். பல நாட்கள் அந்த வைரத்தை பற்றி அறிந்தவர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கினார். பல மாதங்கள் கழிந்த பிறகு அது மிகுந்த நல்லதொரு வைரமாக இருந்தது, அழகாக இருந்தது. அதை கொண்டு போய் ராஜாவிடம் கொடுத்தார். ராஜா அதை பார்த்தவுடனே மிகுந்த மகிழ்ச்சி, முன்பு இருந்ததை விட இப்பொழுது மிக மிக அழகாக இருந்தது. அப்பொழுது அந்த ராஜா அந்த செதுக்கியவரை பார்த்து கேட்டார், நீ எப்படி இதை செய்தாய், அழகான ரோஜா மலர் அல்லவா இருக்கிறது, இதை எப்படி உன்னாலே செய்ய முடிந்தது, அதில் இருந்த கீறல் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், அந்த கீறல் தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த ரோஜா மலரினுடைய தண்டாக இருக்கிறது, காம்பாக இருக்கிறது என்று கூறினானாம். அது மிகுந்த பிரகாசமாக இருந்தது, முன்பு இருந்ததை விட அழகாக இருந்தது. அந்த வைரக்கல்லுக்கு ரோஜா பூ வைரக்கல் என்றே மாலை புதிய பெயரை சூட்டினாராம். அன்பானவர்களே, அப்படித்தான் ஒவ்வொரு குருவானவருடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான குறைகள் இருக்கலாம். குறைகள் உண்டு, எல்லா குருக்களிடத்திலுமே அநேக குறைவுகள். ஆனால் இந்த குறைகள் எல்லாவற்றையுமே இறைவன் நிறைவாக்குகிறார், இறைவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆகவேதான் யோவான் நற்செய்தி 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக, நீங்கள் மிகுந்த கனி தரும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகின்றார். ஆக நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இறைவன் உங்களை விரும்பி அழைத்திருக்கிறார். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கின்ற பொழுது, இறைவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்ற பொழுது என்ன நடக்கும், 15:8 சொல்லியிருக்கிறார் அல்லவா, யோவான் நற்செய்தியிலே, நீங்கள் இயேசுவினுடைய சீடர்களாக இருப்பீர்கள், தந்தையினுடைய மாட்சிக்கு உரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான புதிய தந்தை அவர்களே, நீங்கள் இந்த விருது வாக்கோடு புறப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய ஜபங்கள். நாங்கள் உங்களுக்கு கூட இருந்து ஜெபிக்கலாம், ஆனால் உங்களோடு கூட எப்போதும் வருகின்றவர் உங்களை அழைத்தவர். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் இனிமேல் வெளிநாட்டிற்கு உங்களுடைய பணியை செய்ய செல்லுகின்றீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வெளிநாட்டிலே உங்களுடைய பணி மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புனித சவேரியாருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சியையும் உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் இந்திய தேசத்திற்கு வருவதற்கு முன்பாக, கப்பலிலே ஏறுவதற்கு முன்பாக, அருகிலே இருக்கின்ற தன்னுடைய சொந்த தாயை சென்று பார்த்துவிட்டு வரும்படியாக புனித சவேரியாரிடம் அவருடைய நண்பர் கூறினாராம்.
அப்பொழுது சவேரியார் மறுத்து விட்டாராம், இல்லை இல்லை நான் இப்பொழுது சென்று என்னுடைய தாயை சந்திக்க விரும்பவில்லை, விண்ணகத்திலே என் தாயை சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறினாராம். அப்படியாக நற்செய்தின் மேல் உள்ள ஆர்வம், அப்படியாக உங்களுடைய பணியை செய்ய செல்லுங்கள், சென்று வா மகனே, வென்று வா மகனே என்று உங்களை வாழ்த்து ஜபத்தோடு முடிக்கிறோம். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இரக்கம் மிகுந்த தந்தையாகிய இறைவன் நம் வேண்டுதல்களுக்கு செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நம் விண்ணப்பங்களை அவர் திருமுன் எடுத்துரைப்போம். இறைப்பணி ஆற்ற அழைப்பு விடுக்கும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமக்கு ஏற்ற நல் மெய்ப்பர்களாக பணியாற்றவும், குறிப்பாக இன்று தன் பணி வாழ்வை துவங்குகிற அரு திரு கிறிஸ்டோபர் மற்றும் புதிதாக திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிற அனைத்து குருக்களும் இறை மக்களை உமது அரவணைப்பில் கீழ் கொண்டு வர துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் தலைவராம் இறைவா, உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவரும் உமக்கு உகந்த தலைவர்களாய் வழிநடத்தப்பட்டு அன்பு, அமைதி, ஒற்றுமை போன்ற இறை அரசின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் நிலையாட்ட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வானக விருந்த இறைவா, உம்மை முதன் முதலாக என் உடலோடும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்கும் நான் நல்ல கிறிஸ்தவளாக வாழ உமது மீட்பு திட்டத்திலிருந்து இறையாட்சி பணியிலும் பங்கு பெற தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்ற விபிழிய வார்த்தையை வாழ்வாக்கி தன் ஒரே மகனை இந்த தருணிக்கும் மனித குல மீட்புக்கும் வாரி வழங்குகிற திருவாளர் ஸ்தனிசிலாஸ் திருமதி சமணசிமேரி அவர்களை உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தில் தலைவராக இருந்து குடும்பத்தை வழிநடத்த திருஇறுதி ஆண்டவரே உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று உமது பணிக்கும் அழைக்கும் இறைவா, இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆர்வமாய் உமது இறையாட்சி பணி செய்ய முன்வர அவர்கள் உங்களை தூய ஆவியாரால் தூண்டி எழுப்ப இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
விடுதலையின் அப்பமாம் இயேசுவிலே நீருதரும் தத்தமாம் அவர் அன்பினிலே உலகினரை மதித்திடும் புன்னகையை உடுந்தோரை தேற்றிடும் நல்ல வார்த்தைகளை இனி பிள்ளைகளாய் வாழ விரும்பும் எங்கள் மனதை தந்து பணிந்திடுவோம் தந்தாயே சர்வி தந்து பணிந்திடுவோம் தந்தாயே சர்வி குதுகலமாக நன்றி காணிக்கு தந்தோம் திருக்குளமாக எம்மை மீட்ட தேவனுக்கே குதுகலமாக நன்றி காணிக்கு தந்தோம் திருக்குளமாக எம்மை மீட்ட தேவனுக்கே சகோதரர்களே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக இறைவான் நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும் நான் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ தகுதியும் நீதியும் ஆனது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தா நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார் இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர்வும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீ அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிவேற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம் எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது தூயவர் 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 பாட்படைகளை கடவுளமாண்டவர் மன்னகமும் உமது மாட்சி அடிரைந்துள்ளன வான்படிகளின் ஆண்டவரே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பேச்சவர் ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர் கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர் எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம் ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா அனைவரும் இதை பெற்று ஒண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் Thank you.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் ஆண்டவரே உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் மின்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பழி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை சகாயராஜ், எங்கள் மேனாளாயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனை நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் மொழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்ற ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரு. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர பெற்றோர், ஆண்டவரே நீரின் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தன்னை பழியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நீரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாம் இறங்கி வந்து இணைகின்ற நீரமிது. பாபாபா என் இறைவா எந்த நுயிராக உணர்வாகவா ஊதாரி மகனாக நானும் இங்கே மன்னித்து மனமாற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னெறிகளுக்கும் எல்லா ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமதாரலின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சகோதர சகோதரிகளே, அனைத்திற்கும் முதலாக இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலும் உடலிலும் நறுக்கொரணை வழியிலே பெற்றுக்கொண்ட சிறுமி சாய்னா ரெக்ஸி ராணிக்கு எனது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறேன். அருட்சாதனங்கள் அனைத்துமே நமக்கு இறை அருளையும் மன மகிழ்வையும் நிறைவாக பொழிபவை. நான் என் வாழ்க்கையில் நான் முதன் முதலாக நறுக்கொரணை பெற்றதை என்று எண்ணி பார்க்கிறேன். உண்மையாகவே ஒரு புத்துணர்ச்சி பொருந்திய இறை அனுபவம் அது. முதல் நாள் இரவு முழுவதும் தூங்காமல் அந்த நேரத்தையே எதிர்நோக்கி காத்திருந்து இறை இயேசுவை உட்கொண்டதை நினைத்து பார்த்து மகிழ்கிறேன். உனக்கும் அதே அனுபவம் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். நீ இன்று அடைந்திருக்கும் நிறை மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் ஒவ்வொரு முறையும் நற்கொரணை ஆண்டவரை உட்கொள்ளும் போது உனக்கு கிடைக்க வேண்டுமென வாழ்த்துகிறேன், ஜபிக்கிறேன். அவருடைய பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் ஜபங்களும். இப்போது இது எனது நேரம். மெய்யாகவே இது மகிழ்ச்சியின் நாள். இறைவனை தாழ்ச்சி நிறைந்த நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். பொதுவாகவே இறைவனுடைய அழைப்பு என்பது விந்தையானது. இறைவனுடைய அழைப்பு என்பது விந்தையானது. அவர் அழைப்பின் விந்தையை மெச்சாத ஆட்களும் இல்லை, முழுவதுமாய் புரிந்து கொண்ட மாந்தரும் இல்லை. இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, எனது வாழ்வின் அனுபவம். காற்று தான் விரும்பிய திசையெல்லாம் தென்றலாய் உலா வருவது போல இறைவன் தான் விரும்பியவர்களை தேடி தேடி அழைக்கிறார். தகுதியற்றவனாயினும் விரும்பியதால் இறைவன் என்னை அழைத்தார் என்பதை உணர்கின்ற தருணம் இது. நான் முன்பு எங்கோ படித்தது, someone said, we want to remain happy ever, either believe that everything that happens in your life is miracle. Or believe that nothing is called miracle. வாழ்வை மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் மணிப்பொழுதையும் ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவன் நம் வாழ்வின் நிகழ்த்துகிற அதிசயமாகவும் அற்புதமாகவும் எண்ணி பார்த்து வாழ வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையை வெறும் வாழ்க்கையை வெறும் யதார்த்தமாக மட்டுமே பார்த்து வாழ பழகி கொள்ள வேண்டும். நான் என் வாழ்வின் ஒவ்வொரு மணிப்பொழுதையும் ஒவ்வொரு நிகழ்வையும் இறைவன் என் வாழ்வில் நிகழ்த்துகிற அதிசயமாகவும் அற்புதமாகவும் பார்க்கிறேன். திருப்பாடல்கள் 118 இறைவசனம் 23, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. குருத்துவம் என்னும் அதிசயத்தை கடையேனாகிய என் வாழ்விலும் நிகழ்த்திய இறைவனுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நம் அனைவருக்குமே நம்மளுடைய பெற்றோர்கள் இப்படித்தான். தூய்மையான அன்பு, போலியற்ற அக்கறை, மாறுதலில்லா நம்பிக்கை, காயங்களற்ற வார்த்தை,
கலங்கமில்லா சிரிப்பு, உண்மையான அழுகை என அனைத்தும் ஒரு சிறப்பெற்ற காவியங்கள் நம் பெற்றோர். என் பெற்றோரையுமே நான் அவ்வாறே பார்க்கிறேன். உண்மையான எதிர்பார்ப்பில்லாத அன்புக்கு சொந்தக்காரர்கள். குருவாக வேண்டும் என்பது உண்மையாகவே நான் தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு. ஆச்சரியம் என்னவென்றால் அதற்கு அவர்கள் கொடுத்த சம்மதம். பல நாட்கள் சுயநலமாக நான் இந்த முடிவை எடுத்து விட்டேனோ என்று எனக்குள்ளேயே கேள்வி கேட்டதுண்டு. சரி, நான் தான் இப்படி முடிவு எடுத்துட்டேன், அவங்களும் ஏன் இதற்கு சம்மதம் சொன்னார்கள் என்ற கேள்வியும் பல நாட்கள் என்னை வாட்டியதுண்டு. இன்று அதற்கான விடையை அறிகிறேன். அவர்களுடைய சம்மதத்தில் நான் குருவாக எடுத்த முடிவிற்கு இறைவன் அளித்த சம்மதமாக நான் பார்க்கிறேன். அவர்களுடைய பிறழ்ச்சி இல்லாத உறுதியான சம்மதமே என்னை இன்றளவும் வழிநடத்தி இருக்கிறது. நான் என்னுடைய எங்களுடைய குருப்பட்ட அருள்பொழிவு விழா திருப்பலியின் நன்றி தெரிவிக்கும் போது இதே வார்த்தைகளை பயன்படுத்தேன். அவர்கள் கண்களில் திளைத்திருக்கும் மகிழ்ச்சி இன்று எனது மனதிற்கு பெரும் நெகிழ்வையும் பெருநிறைவையும் தருகிறது. எனவே என் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட என் பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக எங்கள் சபை நிறுவனர் பேரருள் திரு ஜே இ அருள்ராஜ் அவர்கள். உண்மையிலேயே நான் பார்த்து வியக்கும் அதிசய மனிதர். அவர் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடும் எம்எம்ஐ சபையில் இணைந்த எங்கள் அனைவருக்குமே அவர் கருணையுள்ள தாய், கண்டிப்புள்ள தந்தையும் கூட. நான் பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளும் நிகரில்லா ஆசானவர். இறை தந்தை ஆன்மீகமும் கடின உழைப்பும் அவரை பார்த்து நான் பழகி கொண்ட பண்பாடு. எங்கள் வாழ்வில் இறைவன் இன்று நிகழ்த்தியுள்ள அரும்பெரும் செயலுக்கு அடித்தளமிட்டு எங்கள் மகிழ்வில் நிறை மகிழ்வு காணுகிற எங்கள் நிறுவனர் தந்தை பேரருள் திரு ஜே இ அருள்ராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரெங்கும் பரவசமாய் பாடித்திரியும் பறவைகள் நாங்கள். இந்நாடு இக்கலாச்சாரம் என்ற பேதம் கிடையாது எங்களுக்கு. பறந்து விரிந்த உலகம் எங்கள் இலக்கு. இறைவனை அன்பு செய்தலும் அவ்வன்பின் உந்துதலால் களப்பணி புரிவதுமே எங்களது வாழ்க்கை முறை. இத்துணை மேன்மை பொருந்திய வாழ்க்கை திறன்மை மிக்க திறன்மிக்க தலைமைகளின்றி சாத்தியப்படாது. நாங்கள் பணியாற்றும் நாடுகளிலும் பணித்தலங்களிலும் எங்களது சாராம்சம் குன்றாது. எங்களை வழிநடத்தும் எங்கள் எம்எம்ஐ சபை தலைவர் அருள்பணி வில்லியம் மற்றும் அவரது ஆலோசகர்கள், எங்களுடைய மாகாண தலைவர்கள் மற்றும் அவருடைய ஆலோசகர்கள் சிறப்பான விதத்திலே இன்றைய திருப்பலியில் கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்த எங்கள் சபை தலைவரின் ஆலோசகர் அருள்பணி ஞானப்பிரகாசம் மற்றும் சபை தலைவரின் செயலர் அருள்பணி வளன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது தாய் சபையாம் டிஎம்ஐ அருட்சகோதரிகள், அவர்களுடைய தலைவி அருட்சகோதரி லலிதா டிஎம்ஐ மற்றும் அவருடைய ஆலோசகர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுள்ளே இறையழைத்தல் உணர்வு பூத்து குலுங்கிய வளாகம் இது. என் கால்கள் உலாவித் தெரியாத இடமே கிடையாது இந்த ஆலயத்திலும் இந்த வளாகத்திலும். இங்கு பணியாற்றிய அனைத்து பங்கு தந்தையர்கள் மற்றும் உதவி தந்தையர்கள் அனைவருக்குமே எனது இறையழைத்தல் ஆர்வத்தில் பங்குண்டு. அவர்கள் அனைவரையும் இன்று நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக நான் குருமடத்திலே சேர்ந்த நேரத்திலே என் ஆர்வம் அறிந்து என்னை நன்கு தெரிந்து ஊக்கமளித்து வழி அனுப்பி வைத்த பேரருட் திரு ஏ மைக்கேல் அடிகளார் அவர்களை மிகுந்த தாழ்ச்சியோடும் நன்றியோடும் நினைவு கூறுகிறேன். சில பேர் நம்ம வாழ்க்கையில் அங்கமாக இருக்கிறார்கள் என்பதே நமக்கு தெம்பும் நம்பிக்கையும் தைரியமும். தந்தை அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என் வாழ்வில். இவர் இருக்கிறார் எனக்காக செபிக்க, என் மீது அக்கறை கொள்ள என்ற எண்ணமே என்னை இன்றளவும் வழிநடத்தி இருக்கிறது. நான் குருமடத்திலே சேர்ந்த நாள் தொடங்கி இன்று என்னுடைய முதல் நன்றி திருப்பலிக்கு இங்கே வந்து இறங்குவது வரை அவருடைய உடனிருப்பு என்னோடு இருந்தது. நான் வந்து இறங்கியது அவருடைய காரிலே தான். எனவே என்னுடைய தெம்பும் நம்பிக்கையும் ஆறுதலும் உறுதுணையுமாக இருந்த அருள் திரு ஏ மைக்கேல் அடிகளார் அவர்களுக்கு எனது தாழ்ச்சியான நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக எங்களுடைய குடும்பத்தின் மூத்த சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்குவார். அவர்
உண்மையாகவே என்னை உரிமையாக என்னை கண்டிப்பவர், எண்ணிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர், பாசமிக்க தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு என் ஜாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க எனது குடும்பத்தின் மூத்த சகோதரர் அவர்களை அழைக்கிறேன். அருள்பணி செபாஸ்டின் பெரியண்ணன் மற்றும் அருள்பணி சி இருதயராஜ் அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து வணங்குகிறேன். இன்றளவும் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் அன்பும் அக்கறையும் கொண்டு இங்கு வருகை தந்து எனக்காக ஜெபித்த இறைவனுக்கு நன்றி செலுத்திய அருள்பணி செபாஸ்டின் பெரியண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு பொன்னாடை போர்த்து எனது குடும்பத்தின் மூத்த சகோதரர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன், நான் இங்கு நிற்கிறேன் என்றால் பெரும்பாதியான பங்கு அவர்களுக்கு உண்டு. நான் அவர்களோடு நன்றாக பழகியிருக்கிறேன். அவர்களும் என் வாழ்வின் ஒரு உத்வேகமாக இருக்கிறார்கள். எனவே நம் பங்கின் முன்னாள் உதவி தந்தையர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். அருட்பணி பால்ராஜ் அவர்கள், அருள்பணி சாலமன், அருள்பணி சுரேஷ், அருள்பணி இங்கு வராவிட்டாலும் எனக்காக ஜபிக்கக்கூடிய அருள்பணி சுரேஷ், அருள்பணி ஜான் பீட்டர், சிறப்பான விதத்திலே அருள்பணி ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் அவர்கள். அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் காட்ஃபாதர். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷ்னல் காட்ஃபாதர் கிடைப்பது அரிது. ஸோ என் வாழ்வில் கிடைத்த அப்படிப்பட்ட அரிய ப்ரொஃபஷ்னல் காட்ஃபாதர் ரெவரன் ஃபாதர் ஜார்ஜ் ஃபாதர். நான் குருமடத்தில் இணைந்த நாள் தொடங்கி இன்று வரை எனக்கு பக்கம்பலமாக இருப்பவர். என்னுடைய பயிற்சி காலங்களின் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட இருந்து என்னை தேற்றி வழிநடத்தியவர். எனவே இன்று அவருக்கு நன்றி கூறுவதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இவர்களோடு கூட எம்எம்ஐ சபையின் என்னுடைய இறையலைத்தர் இயக்குனர் அருள்பணி தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களையும் பெருமகிழ்ச்சியோடு நினைவில் கொள்கிறேன். என்னை அழைத்து சென்ற நாள் முதல் இன்று தொடங்கி குடும்பட பயிற்சி காலங்களில் அனைத்து படிநிலைகளிலும் தன் உடன்பிறவா இளைய சகோதரனாக என்னை பார்த்து கொண்டவர், என் ஆனந்தத்தில் எப்போதும் பேரானந்தம் கொள்பவர். எனவே அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குருமட பயிற்சி காலங்களே என் திறனறிந்து ஊக்கமளித்து தவறிழைத்த போது என்னை கண்டித்து பக்குவமாய் கண்டித்து என்னை பார்த்து பார்த்து உருவாக்கிய அனைத்து குருமட தந்தையர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறப்பான விதத்திலே நம்முடைய இன்னாள் பங்கு தந்தையர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பேரருட் தந்தை பிரபாகர் அவர்கள், அவருடைய சாந்தமான அமைதியான நல்லுள்ளமும் என்னை பக்குவமாய் அவர் நடத்திய விதமும் என்னை உண்மையிலேயே நெகிழச் செய்தது. என் குருப்பட்ட அறிவிப்பு நாளிலிருந்து என் விருப்பம் அறிந்து முடிவுகள் எடுக்க எனக்கு முழுமையான சுதந்திரம் கொடுத்து இந்த திருப்பலி சிறப்பாக நடைபெற அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்த அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த என் சகோதரரை அழைக்கிறேன். வருகை தந்து என்னோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறிய அனைத்து மறைமாவட்ட குருக்கள், எம் சபையின் சகோதர குருக்கள், துறவர சபைகளை சார்ந்த குருக்கள், நம் மண்ணின் பைந்தர்கள், குறிப்பாக அருள்பணி ஜெயராஜ், என் நட்பு வட்டார குருக்கள், பல துறவர சபைகளை சார்ந்த அருள் சகோதரிகள், குறிப்பாக எங்களுடைய ஏழுப்பட்டி செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் குழுமத்தை சார்ந்த டிஎம்ஐ அருள் சகோதரிகள், புதிய குருக்களை அழைத்து வர ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. அனைத்து டிஎம்ஐ அருள் சகோதரிகள், அடைக்கல அன்னை அருள் சகோதரிகள், எஃப்எம்எம் அருள் சகோதரிகள், இன்றைய பலிபீடத்தை மலர்களால் அலங்கரித்த இயேசுவின் அருள் சகோதரிகள், கோயம்புத்தூர் பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இத்திருப்பலி நிகழ்வுகளை நேர்த்தியாக திட்டமிட்டு தயாரித்து நடத்தி கொடுத்தவர் நம் மண்ணின் மைந்தர், என் உடன்பிறவா மூத்த சகோதரர் அருட்பணி பிராங்கோ எடின்.
எனக்கு கூட பிறந்த அண்ணன் இருந்தால் கூட இந்த அளவுக்கு என் மேலே அக்கறை எடுத்து அனைத்து நிகழ்வுகளையும் செய்திருப்பார் என்று என்பது எனக்கு ஐயமே. எனவே என்னை உடன் பிறவா சகோதரராக நினைத்து அனைத்து நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்து நடத்தி கொடுத்த அருட்தந்தை பிராங்கோ எடின் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எனது குருப்பட்ட அறிவிப்பு நாள் முதல் என்னை தொடர்பு கொண்டு எப்பேற்பட்ட தயாரிப்புகளை நான் மேற்கொள்ள வேண்டும் எனக்கு அறிவுரை கூறினார். குறிப்பெடுத்து கொண்டு நன்முறையில் என் நாளை வழிநடத்தி இருக்கிறார். எனவே அருள்பணி பிராங்கோ அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து சிறந்த முறையில் ஒத்துழைப்பு நல்கிய இந்நாள் இனிதாக அமைய பேருதவி புரிந்த நம் பாசமிகு உதவி தந்தை பிரவீன் மற்றும் திருத்தொண்டர் அன்பு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது இனிமையான குரல்களாலும் நேர்த்தியான இசையாலும் திருவழிபாட்டிற்கு மெருகூட்டிய திருவாளர் டொமினிக் மற்றும் அவரது பாடகர் குழுவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று என்னோடு மகிழ இறைவனுக்கு நன்றி சொல்ல பல நல் உள்ளங்கள் இத்திருப்பலியிலே இணைந்திருக்கிறார்கள். என் மூத்த சகோதரி, அவர் கணவர், குடும்ப பெரியோர்கள், உறவினர்கள், என்னை விட மிகுந்த மகிழ்ச்சியில் பூரிக்கும் எனது ஆரம்ப பள்ளி ஆசிரியைகள், பல விதங்களில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உதவி புரிந்த நல் உள்ளங்கள், பங்கு பேரவை, பக்த சபைகள், மரியாயின் சேனை, இளையோர் இயக்கம், ஆலய பணியாளர்கள், ஆலயத்தை நேர்த்தியாக அலங்கரித்த பிரனிஷ் பலூன்ஸ், அவருக்கு உதவிய இயேசுவின் இளையோர், எதிர்பார்ப்பில்லா என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன். எவரையாவது விட்டிருந்தால் அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்காக தொடர்ந்து ஜெபிக்க என் பணி சிறக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. அருள் தந்தையர்களே, இறை மக்களே, அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் நமது பங்கு இல்லத்திலே உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இறை மக்களுக்கும் நமது ஆலய பங்கு மன்றத்திலே மக்கள் மன்றத்திலே விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே விருந்துண்டு மகிழ்ச்சியோடு இல்லம் திரும்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அன்பின் வடிவமாய் அமைதியின் சொரூபமாய் அருள் பணியாம் குருத்துவத்தை அண்ணல் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்ற எண்ணிலடங்கா எண்ணங்களுடன் இறை பணியிலே இன்பம் காண இயேசுவின் சீடர் என்னும் சிம்மாசனத்தை எட்டி பிடித்து, தந்தையே, உம் கையில் என் வாழ்வை சமர்ப்பிக்கிறேன் என்னும் விருது வாக்கோடு பயணியாற்ற விருப்பம் கொண்டவரே, நீர் என்றும் பிரகாச தீபமாய் மக்களிடத்திலே மிளிர உம்மை வாழ்த்துகிறோம். பறந்து கிடக்கும் இந்த பாரில் இறையாட்சியை தொடர்ந்திட சென்று வாருங்கள், இயேசுவிடம் அனைவரையும் கொண்டு வாருங்கள் என மகிழ்வோடு உங்களை அனுப்பி வைக்கிறோம்.